எத்தியோப்பியன். எத்தியோப்பியா என்கிற வார்த்தையானது கிங் ஜேம்ஸ் வெர்சிலே 45 தடவைக்கு மேலாக வருகிறது. ஆதியாமத்திலே 2:13 கூட ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடுகிறது, அது எத்தியோப்பிய பகுதியை அது நிரப்புகிறது என்று சொல்லப்படுகிறது. நமக்கு எத்தியோப்பியா என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனதில் வருகிற ஒரு காரியம் என்ன? எத்தியோப்பியன் தன் நிறத்தை மாற்ற முடியுமா? அல்ல, ஒட்டக சிவிங்கி தன் புள்ளியை மாற்ற முடியுமா? இந்த வசனம் தான் அடிக்கடி வருகிறது. எத்தியோப்பியா என்று சொன்னால் அது உண்மையாகவே அது ஒருவேளை எகிப்துக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு நாடாகும். ஆகவே இந்த எத்தியோப்பியா என்கிற அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டேன். ஆகவே எத்தியோப்பியனாக 3 பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். மிக சுருக்கமான ஒரு பிரசங்கம் தான், ஆனால் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறதை அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது எத்தியோப்பிய மனிதன் அல்லது ஸ்திரீ யார் என்று சொன்னால், எண்ணாகமம் 12:1-16 வாக்கியங்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எண்ணாகமம் 12 திருமுறையிலே ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். 12:1 சொல்கிறது, எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணினபடியினாலே மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரிய நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அப்படியானால் மோசேக்கு ஒரு மனைவி இருந்தார், சிப்ரான். அவள் இறந்து போனார் இல்லையா? அதற்கு பிற்பாடு இவன் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். இந்த திருமணம் முடித்தது ஆரம்பத்திலிருந்தே இது நடந்த ஒன்று. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் இந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டார். அவ அந்த பெண் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே வாசம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே மீரியாமும் ஆரோனும் அவளுக்கு உறவுமாய் பேசுகிறார்கள். இந்த அதிகாரத்தை எண்ணாமம் 12 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். என்றைக்குமே முதலாவது வருகிற குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டு கிடையாது, பின்னாலதான் உண்மையான குற்றச்சாட்டு வரும். முதலாவது என்ன வருகிறது? அந்த எத்தியோப்பிய ஸ்திரிக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஆனா உண்மையான குற்றச்சாட்டு அது இல்லை. என்ன குற்றச்சாட்டு? மோசே, ஆரோன், மீரியாம், இந்த 3 பேரிலே ஆரோனுக்கும் மீரியாமுக்குள்ளே அந்த ஸ்பிரிச்சுவல் அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன வருகிறது என்றால், 2-3 ஆவிக்குரிய தலைவர்கள் எழுப்பினால் போதும் அங்கே என்னதான் வரும்? பிரச்சனை தான் வரும். இந்தியாவிலே எழுப்புதல் வராததற்கு ஒரு காரணம் என்ன? எல்லா ஊழியர்களையும் ஒரே கொடைக்குள்ளே கொண்டு வர முடியாது, முடியவே முடியாது. ஒரு அருமையான ஒரு கூட்டத்துக்கு என்னை அழைத்தார்கள். என் பெயர் பெரிய பேர், ஆகவே என் பெயரை 2வது போட்டார்கள். முதலாவது போட்ட அந்த முதலாவது போகிற அந்த பிரசங்கியாருடைய பேர் சின்ன பேர். அவருக்கு கோபம் வந்து விட்டது. அவருடைய பெயரை பின்னாலே போட வேண்டும், வரவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். நான் சொன்னேன், என் பெயரை எடுத்து விடுங்கள், அவரையே அழைங்கள் என்று சொன்னேன். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த மோசே, ஆரோன், மீரியாம் 3 பேரும் யார்? ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆரோன் மூத்தவர், மீரியாம் அந்த மோசேக்கு முந்தின ஒரு சகோதரி. ஆனால் இந்த 3 பேரிலே மோசே ஒரு தீர்க்கர், ஆரோன் யார்? ஒரு அவர் ஒரு ஆசாரியர். இவள் மீரியாம் யார்? ஒரு வர்ஷிப் லீடர். இந்த 3 பேரும் சேருகிறார்கள். ஆனால் உண்மையான குற்றச்சாட்டு எத்தியோப்பிய ஸ்திரிய மணந்ததல்ல. என்ன சொல்கிறார்கள்? 2வது வாக்கியத்திலே, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரமா பேசுகிறார், எங்களை கொண்டும் பேசு. இதுதான் ரியல் ப்ராப்ளம். என்ன நடந்தது? ஆண்டவர் 3 பேரையும் ஆசரிப்பு கூடாரத்தை வர சொல்கிறார். 3 பேரும் போகிறார்கள். ஆரோனையும் மிரியாமையும் ஆண்டவர் அழைக்கிறார். 2 பேரும் போகிறார்கள். உடனே ஆண்டவர் சொல்கிறார், இதோ ஒரு தீர்க்கனிடத்திலே தரிசனம் மூலமாய் சொப்பனம் மூலமாய் நான் பேசுவேன். ஆனா மோசேயின் இடத்துல அப்படி அல்ல, முகமுகமாய் பேசுவேன், அவனை முகமுகமாய் பேசுவேன். உங்களுக்கு தேவ பயம் இல்லையா என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் கோபத்தோடு போய்விட்டார். ஆண்டவர் கோபத்தோடு போன உடனே நடந்தது என்ன? மீரியாமுக்கு என்ன வந்தது? குஷ்வர் வந்தது. அருமையான உள்ளே, என்னை போன்ற ஆண்டவருடைய ஊழியர்கள் தவறு செய்ய வாய்ப்பு உண்டு.
ஆனால் அதே சமயத்திலே தவறு செய்த ஊழியர்கள் இரவிலே பலிபீடத்திலே அழுது ஜெபிப்பார்கள். ஆனால் தேவன் அத்தனையும் மன்னித்து விடுவார். ஆனால் குறைசொலினுடைய கட்டுகள் பலத்து ஆகவேதான் சொல்கிறேன், நியாய தீர்ப்பை என் கையிலே உங்கள் கையிலே எடுக்கவே கூடாது. இங்கே பாருங்கள், மோசேயை குறித்து சொல்கிறது, இந்த குற்றச்சாட்டு வரும்போது அவன் மௌனமாக இருக்கிறான், தேவ சன்னிதானத்திலே இருக்கிறான். எண்ணாகமம் 12 அதிகாரத்திலே மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவன். ஆங்கிலத்திலே மீக்னஸ் என்ற வார்த்தை வருகிறது. வாரன் வெஸ்பி என்கிற ஒரு பெரிய பைபிள் டீச்சர் எழுதும்போது சொல்கிறார், அங்கே மீக்னஸ் இஸ் நாட் த வீக்னஸ், இட் இஸ் த பவர் அண்டர் கண்ட்ரோல். ஆகவே ஆண்டவருடைய மனிதனுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்கிறார். இந்த சமயத்திலே ஆரோன் புலம்புகிறான் மோசேயை நோக்கி, இதோ அவள் அழிந்து போகிறாள், ஜெபியுங்கள் என்று சொன்னார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன, மக்களுக்காக தேவசபத்திலே பரிந்து பேசுவது. ஆனா இந்த இடத்துல ஆரோன் மோசே இடத்துல சொல்கிறார், எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள். என்ன நடந்தது பாருங்கள், அங்கே ஆண்டவர் அவளை குணமாக்குறார். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தகப்பன் அவளுடைய முகத்திலே துப்பியது உமிழ்ந்தது உண்டானால், 7 எவ்வாறு அவள் தீட்டு உள்ளவளோ அதே போல அவள் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த பகுதியிலே ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு பாடம் என்ன தெரியுமா, இந்த எத்தியோப்பிய சிறிய குறித்து வேதத்தில் எந்த ஆதாரம் கிடையாது. ஆனால் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்ன, மோசே தன்னுடைய குடும்பத்தை பரிந்து பேசுகிறது மூலமாய் அவன் காப்பாற்றினான். நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட்டால் போதாது, நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன, நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே விழுந்து கிடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் அருமையானுள்ளே இந்த அருமையான முதல் எத்தியோப்பிய சிறியின் அந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் என்ன, தேவனுடைய ஊழியனுக்கு விரோதமாய் தன் நாவை திறக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் தவறு செய்தால் உங்களுக்கு கிடைக்கிற அடியை காட்டில் எனக்கு அதிக அடிகள் உண்டு. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அறிந்து செய்கிறவன் அநேக அடிக்கப்படுவான். அப்படியானால் ஆண்டவருடைய ஊழியர்களாகிய நாங்களும் நீங்களும் ஒருவேளை தவறு செய்தால் தெய்வம் அவர்களை சரியான நேரத்திலே கணக்கு கேட்க வல்லம் உள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த எத்தியோப்பிய சிறியின் மூலமாய் வந்த பிரச்சனையிலே அங்கே மீரியாம் குஷ்ணம் வந்தது. மீரியாம் குஷ்ணரோக வந்தவுடனே அங்கே ஆரோன் பயப்படுகிறான், அவன் பரிந்து பேச சொல்கிறான். அவன் பரிந்து பேசியதனுடைய விளைவு என்ன தெரியுமா, உண்மையாகவே அங்கே சுகமானால் 7 பயணம் தடைபட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சிக்கல்கள் பிரச்சனைகள் ஆண்டவருடைய ஜனத்தின் பயணத்தை ஸ்லோவாக்கு. 2 எத்தியோப்பியனை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த எத்தியோப்பியன் யார் என்றால், எரேமியாவின் புஸ்தகம் 38 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே எரேமியா என்கிற ஒரு அருமையான தீர்க்கன் இருக்கிறார். எரேமியா என்கிற ஒரு தீர்க்கன் கண்ணீரின் தீர்க்கதரிசி. அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒன்று கூட தரையிலே விழாது, ஒன்று கூட தரையில் விழாது. ஆனால் அவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் மனம் திரும்பவும் இல்லை. அவன் சொல்கிறான், இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறான், பாபிலோன் ராஜா வந்து உங்களை முற்றுகை போட்டு உங்களை சிறையிருப்பின் கைதியாய் கொண்டு போவார் என்று சிதேக்கியா ராஜாவின் கைய காலத்திலே அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். உடனே அந்நாட்களினுடைய தலைவர்கள் வந்து சிதேக்கியா ராஜா இடத்தில் சொல்கிறார்கள், இவன் ஜனங்களுக்கு விரோதமாய் நாட்டுக்கு விரோதமாக அநேக காரியங்களை பேசுகிறான். ஆகவே அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது சிதேக்கியா ராஜா சொல்கிறான், அவன் உங்கள் கையில் இருக்கிறான், ஒரு பலவீனமான ஒரு ராஜா. உடனே சிதேக்கியா ராஜாவின் காலத்திலே இந்த எரேமியாவை கொண்டு ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு உளையிலான ஒரு இடத்திலே கொண்டு போடுகிறார்கள்.
அங்கே போடப்பட்ட போது அந்த காலத்தின் தலைவர்கள் எண்ணிக்கொண்டார்கள், தண்ணீர் இல்லாத அந்த உளையான ஒரு அந்த அந்த இட துறவிலே போட்டால் எல்லாரும் அவனை மறந்து போவார்கள், அவன் மடிந்து விடுவான் என்று எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் மறக்கவே இல்லை. முதல் குறிப்பு என்ன? மோசே தன் குடும்பத்தை விண்ணப்பத்தின் மூலமாக காப்பாற்றினார். இங்கே பாருங்கள், ஏபேத் மெலேக் என்கிற ஒரு எத்தியோப்பியர் வருகிறார். அந்த எத்தியோப்பியன் என்ன செய்தான்? சிதேக்கியா ராஜாவிடத்திலே தைரியமாய் பேசுகிறான், ஞானமாய் பேசுகிறான். ராஜாவே, தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது, அந்த பஞ்சத்திலே இவன் வெளியே இருந்தாலும் இறந்து போவான், ஏன் அவனை அந்த துறவிலே கொண்டு போக வேண்டும்? ராஜா ஒரு பலவீனமானவன். முதலாவது தலைவர்கள் சொன்ன போது துறவியை போட சொன்னவன், இப்போது எபேத் மெலேக் என்கிற அந்த எத்தியோப்பியன் சொன்ன உடனே சொல்கிறார், நீ 30 பேரை அழைத்து கொண்டு போய் அவனை தூக்கிவிடு. ஏன் 30 பேரை அழைத்து போக வேண்டும்? அவன் காலத்தில் இருந்த மற்ற அரசியல் அதிகாரிகள் அதை தடுக்கலாம், ஏதாவது ஆபத்து வரலாம் என்பதற்காக 30 மனிதர்களை அனுப்புகிறார். இந்த ஏபேத் மெலேக் என்பவன் ஒரு எத்தியோப்பியன். அரண்மனையிலே சென்று பழம் புடவை எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டு அதை ஒரு கயிறாய் திரிக்கிறான். திரித்து கொண்டு எரேமியாவை பார்த்து சொல்கிறார், இந்த பழம் புடவைகளை உம்முடைய 2 கைகளுக்குள்ளே வைத்துக் கொண்டு பிடித்துக் கொள்ளும் என்று தூக்கி விடுகிறார். அருமையானுள்ளே, முதலாவது மோசே தன் குடும்பத்தை காப்பாற்ற விண்ணப்பித்தான். இங்கே பாருங்கள், இந்த அருமையான ஏபேத் மெலேக் ஒரு தீர்க்கனையே காப்பாற்றுகிறார். ஒரு பைபிள் கமெண்ட்ரியில் எழுதுகிறார்கள், பழைய ஏற்பாட்டின் குட் சமாரிட்டன் யார் என்றால் இவன் தான். பழைய ஏற்பாட்டின் குட் சமாரிட்டன் யார் என்றால் இதே அருமையான ஏபேத் மெலேக். ஆனால் அந்த ஏபேத் மெலேக்கை ஆண்டவர் மறந்தாரா? மறக்கவில்லை. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு, ஆண்டவருடைய ஊழியனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாய் சொல்லி, ஆண்டவருடைய வார்த்தையை தீர்க்கமாய் சொல்லும் பொழுது வருகிற உபத்திரங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைக்கும் யார் தோள் கொடுக்கிறார்களோ அவர்களை தெய்வம் காப்பாற்றுகிறார். நீங்கள் எரேமியா 39:16-17 வாசித்தால் அங்கே எரேமியா சொல்கிறார், ஏபேத் மெலேக்கே, இதோ அங்கே நேபுகாத்நேச்சர் மூலமாய் வருகிற அந்த பாபிலோனின் சிறையிருப்பு வந்தாலும் கூட உன்னை நான் தப்புவிப்பேன், உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்கிறார். 2 குறிப்பை கர்த்தர் தந்தார். முதல் குறிப்பு என்ன? மோசே தன் குடும்பத்திற்காக விண்ணப்பத்தினாலே அவளை ரட்சித்தான். 2வது, ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கனை இந்த ஏபேத் மெலேக்கு தன்னுடைய தைரியத்தினாலே, தன்னுடைய புத்திசாலித்தனத்தினாலே, தன்னுடைய சாதுரியமான காரியத்தினாலே ராஜாவிடத்தில் பேசி அவனை தப்புவித்தான். தப்புவித்ததற்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அருமையானே, ஆண்டவருக்காக நாம் படுகிற எந்த பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவரே அல்ல. அவருக்காக கொஞ்ச நேரத்தை செலவழித்தால், கொஞ்சம் பணத்தை செலவழித்தால், கொஞ்சம் நம் தோளை கொடுத்தாலும், கொஞ்சம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்தாலும் ஆண்டவர் அதை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள ஒரு தேவன் அல்ல. அவர் நினைவில் வைத்து உதவி செய்கிறவராயிருக்கிறார். 2 குறிப்பை ஆவியானவர் சொன்னார். 3வது குறிப்பு எத்தியோப்பியனை சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடி 8 எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 8வது அதிகாரத்திலே ஒரு அருமையான ஒரு எத்தியோப்பியன் வருகிறார். அந்த எத்தியோப்பியன் யார் என்று சொன்னால், அவன் ஒரு மகா ஒரு ராணியினுடைய பொக்கிஷ மந்திரி, அதே சமயத்திலே ஒரு பிரதானியாய் இருக்கிறார். இந்த மனிதன் யார் என்றால், எருசலேமுக்கு செல்கிற ஒரு பக்திமான். ஆனால் யூத மார்க்கத்தை தழுவினவன், தெய்வம் உண்டு என்று நம்பினவன், கிறிஸ்துவை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆகவே எருசலேமுக்கு போய் தேவனை தொழுது கொண்டு வருகிறான். அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், பிலிப்பியை நோக்கி நீ வனாந்தரத்துக்கு போய் என்று சொன்னார். வனாந்தர மார்க்கமாய் போய் என்று சொன்னார். வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? மணல் தான் இருக்கும், மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த பிலிப்பு ஒரு அருமையான ஒரு மனிதன். திரள் கூட்டத்துக்கும் ஊழியம் செய்கிறார், தனிப்பட்ட மனிதனுக்கும் ஊழியம் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் பாருங்கள்,
திரள் கூட்டத்துக்கு ஊழியம் செய்தார், ஒரு சமாரிய பெண்ணுக்காகவும் போய் என்ன செய்தார், சந்தித்தார். ஆகவே இவன் போகிறான், அங்கே எத்தியோப்பியன் ரதத்திலே வந்து கொண்டிருக்கிறான். அப்போது அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால், இந்த எத்தியோப்பிய மந்திரி ஒரு ரிலிஜியஸ், நல்லாக பக்தி உள்ளவன். இந்த இரண்டாவது பழக்கம் என்ன, அவனுக்கு ரீடிங் ஹேபிட், வாசிக்கிற பழக்கம் உண்டு. அவன் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவன் சொல்கிறார், பிலிப்பியை பார்த்து ரதத்தில் போய் ஒட்டிக்கொள் என்று. அவன் ஏசாயா பகுதியை வாசித்துக் கொண்டே வருகிறான். பிலிப்பு கேட்கிறான், நீ வாசிக்கப்பட்ட பகுதியினுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா? அவன் சொன்னான், யாராவது சொல்லாவிட்டால் எப்படி தெரியும் என்று. ரதத்திலே ஏறி உட்கார அவனை அழைக்கிறான். அப்போது ஏசாயா பகுதியை அவன் வாசித்துக் கொண்டு வருகிறான். அப்போது அந்த எத்தியோப்பியன் கேட்கிறான், தீர்க்கதரிசி தன்னை குறித்து சொல்லி இருக்கிறாரா, வேறு யாரை குறித்து சொல்லி இருக்கிறாரா? அந்த பகுதியை வைத்து இயேசுவை அவன் அறிவித்தான். உடனே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்ட போது தண்ணீர் வருகிறது, திருமுழுக்கு பெற ஆசிக்கிறான். திருமுழுக்கு கொடுத்த உடனே அங்கே பிலிப்பை கொண்டு போகிறான். அவன் சந்தோஷமாய் போகிறான். ஒரு சபை சரித்திரம் சொல்கிறது, இந்த எத்தியோப்பியன் மூலமாகத்தான் எத்தியோப்பியன் நாட்டிற்கு நற்செய்தியே என்ன செய்தது போல. ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன நோக்கம் என்றால், ஆண்டவருடைய நற்செய்தியை யாராவது ஒருவருக்கு சொல்ல வேண்டும். மூடி ஒரு முறை தெருவிலே போய் கொண்டிருந்தார். வேகமாய் போய் ஒருவனுக்கு நற்செய்தியை சொன்னார். சொன்ன பொழுது அந்த மனிதன் சொன்னான், மைண்ட் யுவர் பிசினஸ் என்று சொன்னார். உடனே மூடி மார்பை தட்டி கொண்டு சொன்னார், அதுதான் என்னுடைய பிசினஸ் என்று சொன்னார். உடனே அந்த மனிதன் சொன்னான், அப்படியானால் நீதான் அந்த மூடியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஏனென்றால் மூடியாலே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்காமல் இருக்கவே முடியாது. மனசாட்சியை தொட்டு பாருங்க, யாருக்காவது ஒருவருக்கு நீங்கள் நற்செய்தி அறிவித்தீர்களா? முதல் குறிப்பு என்ன, மோசே ஜெபித்தான், விண்ணப்பித்தான், பரிந்து பேசினான், தன் குடும்பத்தை அவன் காப்பாற்றினான். இரண்டாவது குறிப்பு என்ன, ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு தீர்க்கனை ஏவேத்து மேலேக்கு அவன் ரட்சித்தான், காப்பாற்றினான். மூன்றாவது குறிப்பு என்ன, இந்த பிலிப்பு என்பவன் தன் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது மூலமாய் ஒரு எத்தியோப்பிய மந்திரியே ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தான். அப்படியானால் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லணும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பானையில இருந்தாதான் எதுல வரும், உள்ளேயே ரட்சிப்பு இல்லைன்னா வெளியே எங்கேயா வரும். நாமே ரட்சிக்கப்பட்டோமோ என்கிற குழப்பம் இருந்தால் அதை எப்படி சொல்ல முடியும்? நான் அடிக்கடி உங்கள் மத்தியிலே சொல்லி இருக்கிறேன், ஒரு வாலிபன் எனக்கு தெரியும். அந்த வாலிபன் திருமணம் முடித்தது எனக்கு தெரியும். ஆனால் அவனோடு உரையாட விரும்பினேன். எனக்கு உரையாடல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் எனக்கு உண்டு. ஆகவே தம்பி திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டேன். அவன் சொன்னான், திருமணம் ஆனது போலவும் தெரியவில்லை, திருமணம் ஆகாத போலவும் தெரியவில்லை என்று சொன்னான். எனக்கு நன்றாக தெரியும், அவன் திருமணம் நடந்து மனைவி உண்டு. அநேக கிறிஸ்தவ மக்களை பார்த்து, ஐயா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா, நீங்கள் மீட்கப்பட்டீர்களா, பாவமணிப்பின் நிச்சயத்தை பெற்றீர்களா, இன்று மரித்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவீர்களா, நித்தியத்தை எங்கே கழிப்பீர்கள் என்று கேட்டால், அநேகர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா, பெரும்பான்மையான மக்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டது போலவும் தெரியல, படாத போலவும். இந்த மனுஷன் பாருங்கள், இந்த அருமையான மூன்றாவது எத்தியோப்பியன் ரிலிஜியஸ், பக்திமான், நன்றாக வேதத்தை வாசிக்கிறவன், ஆனால் கிறிஸ்துவை பெர்சனலாக அறிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் அவன் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். சரியான நேரத்திலே சரியான மனிதனை சரியான விதத்திலே அனுப்பினார். அந்த மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மூனே குறிப்பு. எழுந்திருப்போம், ஜெபம் செய். ஜீவன் உள்ள பிதாவே, நீர் சொன்ன செய்தியை கலப்படம் இல்லாமல் அப்படியே சொல்லியிருக்கிறேன். அந்த செய்தியில் உள்ள வல்லமை இந்த பிள்ளைகளை சிந்திக்க செயல்படுத்த உதவி செய். எங்கள் மத்தியிலே எத்தியோப்பியர்களைப் போல எங்கள் சுவாபங்கள் இருந்தாலும் எங்களை மாற்றியர்கள். ஆண்டவரே, குடும்பத்துக்காக ஜெபித்த அந்த மோசேயைப் போல எங்களை மாற்றும். ஆண்டவருடைய ஊழியர்களை பாதுகாக்கிற அந்த அருமையான ஏவெத்தி மூலைக்கே போல எங்களை மாற்றும். ஆண்டவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு
நற்செய்தியை நாங்கள் வாழுகிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே அதை கொண்டு போக உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு வந்தவர்களோடு தொடர்ந்து பேசு. என்னுடைய ஒரே ஒரு பிரார்த்தனை, இந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் ஆண்டவர் ஊழியர்களை எழுப்ப வேண்டும், ஊழிய காரியங்களை எழுப்ப வேண்டும், ஜெபிக்கிறவர்களை எழுப்ப வேண்டும், அநேக அப்படிப்பட்ட மக்களை எழுப்ப வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய செய்தியை நான் சொல்லாதபடி உம்முடைய செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த வல்லமை அவர்களை தொடரும், தொடர்ந்து உம்முடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.